வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு ஃபிசிக்ஸ் நியூஸ் சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11 யூனிட் 3 இயக்க விதிகள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எடுத்துக்காட்டு கணக்கு 3.16 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கை ரீட் பண்ணுவோம். 15 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் இயங்கும் 10 கிலோகிராம் நிறையுடைய பொருள் சுவர் மீது மோதி 0.03 செகண்ட் மற்றும் ரெண்டாவது வந்து 10 செகண்ட் ஆகிய நேர இடைவெளிகளில் ஓய்வு நிலையை அடைகிறது. இவ்விரண்டு நேர இடைவெளிகளிலும் பொருளின் கனத்தாக்கு மற்றும் பொருளின் மீது செயல்படும் சராசரி விசை ஆகியவற்றை காண்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 15 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் இயங்கக்கூடிய 10 கிலோகிராம் நிறையுடைய பொருள் வந்து சுவர் மீது மோதுது. சுவர் மீது மோதி செவ்வள செகண்ட்லலாம் 0.03 செகண்டில் வந்து ஓய்வு நிலை அடையுது. அதுக்கப்புறம் 10 செகண்ட்லையும் ஓய்வு நிலையில் அடையுது. இந்த இரண்டு நேர இடைவெளிகளிலும் இந்த பொருளோட கணத்தாக்கு விசை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பொருளின் மீது செயல்படும் சராசரி விசை என்ன அதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பொருளின் கணத்தாக்கு கண்டுபிடிப்போம். இதை வந்து என்ன லெட்டரில் குறிப்போம்னா, ஜேங்கிற லெட்டரில் குறிப்போம். பொருளின் கணத்தாக்கு ஜேஸ் ஈக்குவல் டு டெல்டா பி. டெல்டா பினா என்னென்னா, உந்த மாற்றம், உந்த மாறுபாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஒரு பொருளில் ஏற்படக்கூடிய உந்த மாறுபாடு தான் என்ன சொல்லுவோம்னா, கணத்தாக்கு ஜே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கணத்தாக்குன்னா சிம்பிளாக சொல்லலாம், ஒரு பொருளின் உந்த மாறுபாடு தான் கணத்தாக்கு. ஓகே, ஸோ பொருளின் கணத்தாக்கு ஜேஸ் ஈக்குவல் டு டெல்டா பி. ஃபஸ்ட்டு வந்து டெல்டா பினா என்னென்னா, ஆரம்ப உந்தம் அதாவது இறுதி உந்தம் மைனஸ் ஆரம்ப உந்தம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்போம். இதில் வந்து நம்ம ஆரம்ப உந்தத்தையும் இறுதி உந்தத்தையும் கண்டுபிடிச்சிட்டோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், அந்த உந்த மாற்றம் கிடச்சிரும். அந்த உந்த மாற்றம் தான் என்ன, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இந்த கணத்தாக்கு. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து உந்த மாற்றத்தை வந்து இப்போ கண்டுபிடிப்போம். பொருளின் அதுக்கு வந்து பொருளின் ஆரம்ப உந்தம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். பிஐ இந்த இனிஷியல் பொசிஷன், அதனால் ஐ போட்டிருக்கோம். இஸ்இக்குவல் டு உந்தம்னா என்ன, எம் இன்ட்டு பி அப்படின்னு தான் இது நமக்கு தெரியும். சிஎம் என்னோடய நிறை கொடுத்துருக்காங்க 10 கிலோகிராம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுவோம். வி என்னோடய வேகம் என்ன கொடுத்துருக்காங்கல்ல, 15 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம வந்து எண் மதிப்பு தான் கண்டுபிடிக்கிறோம், அதாவது வெக்டரில் கண்டுபிடிக்கலாம். ஓகே, எண் மதிப்பில் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ திசைவேகம்னா நமக்கு வந்து வெக்டர். ஸோ அதனோட எண் மதிப்பு தான் என்ன, திசைவேகத்தின் எண் மதிப்பு தான் என்ன, வேகம். ஸோ அதனால் இது வந்து வேகம், இது வந்து வேகம் 15 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அதை வந்து நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகே, இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதனுடைய மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 10 × 15 = 150. ஸோ இதனோட யூனிட் என்ன, செம் நிறையோட யூனிட் வந்து கிலோகிராம், ஸ்வேகத்தோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட். ஸோ அப்போ கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அப்போ பொருளின் ஆரம்ப உந்தம் என்ன கிடச்சிருக்கு, 150 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இறுதி உந்தம் கண்டுபிடிப்போம். பொருளின் இறுதி உந்தம் பிஎஃப் ஃபைனல், ஸோ அதனால் எஃப்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். பிஎஃப் இஸ் ஈக்குவல் டு இறுதி உந்தம் வந்து 0. சரினா லாஸ்ட்டில் ஃபைனலாக வந்து ஓய்வு நிலை அடைஞ்சிருது, பொருள் வந்து ஓய்வு நிலை அடையுது. ஸோ ஓய்வு நிலை அடையும் போது அதுக்கு வந்து எந்த உந்தமும் இருக்காது, அதனால் 0 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இப்போ வந்து உந்த மாற்றம் கண்டுபிடிப்போம். டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு பிஎஃப் மைனஸ் பிஐ. இப்போ டெல்டா பினா நமக்கு தெரியும், ஸோ அதாவது உந்தம் வந்து நம்ம வெக்டர் எழுதும்போது டெல்டா பி வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். இப்போ அந்த உந்தத்தோட எண் மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும்னா, ஸோ அதை வந்து எப்படி எழுதுவோம், மாடுலஸ் ஆஃப் டெல்டா பி வெக்டர் எழுதுவோம், அல்லது சிம்பிளாக அதனோட லெட்டரை மட்டும் எழுதுவோம், டெல்டா பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஓகே, இப்போ இது வந்து உந்தத்தோட எண் மதிப்பு. ஓகே, ஸோ அதாவது உந்தத்தை வந்து வெக்டர் முறையில் எழுதும் போது டெல்டா பி வெக்டர்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஸோ இதை வந்து எண் மதிப்பும் குறிக்கும், திசையும் குறிக்கும். ஸோ எண் மதிப்பு மட்டும் குறிக்கக்கூடியது வந்து டெல்டா பி. ஸோ அப்போ இதில் வந்து நமக்கு எண் மதிப்பு கிடைக்கிறது வந்து எப்போவுமே பாசிட்டிவில் தான் கிடைக்கும். ஸோ அதனோட டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு வந்து எப்படி எடுத்துக்கணும், மாட்லஸ். மாட்லஸ் எதுக்கு போடுறோன்னா, அந்த வேல்யூ வந்து உள்ளுக்கு ப்ளஸ்ஸில் இருந்தாலும் மைனஸில் இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ப்ளஸில் தான் இருக்கும். ஓகே,
ஸோ இதில் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ பிஎஃப் மைனஸ் பிஐ, ஸோ பிஎஃப் என்ன ஜீரோ மைனஸ் 150 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 150 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், என்னோடய எண் மதிப்பு வந்து எப்போவுமே, அது ஒரு வெக்டரின் எண் மதிப்பு வந்து எப்போவுமே பாசிட்டிவில் தான் இருக்கும். ஏன்னா நமக்கு அது அதுக்கு வந்து மாடுலஸ் எடுப்போம். ஓகே, ஸோ மாடுலஸ் எடுக்கிறதுனால நமக்கு இதில் கிடச்சிருந்த மைனஸ் 150 வந்து மாடுலஸ்லேருந்து வெளியில் நம்ம எடுக்கும்போது ப்ளஸ் 150 இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எண் மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இது எண் மதிப்புங்கிறது வந்து ஒன்லி டிஃப்ரென்ஸுக்கும் குறிக்கும். ஓகே, ஸோ இப்போ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு 150 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கு. சிதா என்னென்னா இந்த மாற்றம் டெல்டா பி. ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த டெல்டா பியோட மதிப்பு தான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம், கனத்தாக்கு. அதாவது கனத்தாக்கு ஜேஸ் ஈக்குவல் டு டெல்டா பிலாம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம், ஜேஸ் ஈக்குவல் டு இந்த டெல்டா பி மதிப்பு என்ன, 150 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஸோ பொருளின் கனத்தாக்கு ஜேஸ் ஈக்குவல் டு 150 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போது நமக்கு வந்து நேர இடைவெளி கொடுத்துருக்காங்க, 0.03 செகண்ட், 10 செகண்ட். அந்த நேர இடைவெளிகளில் வந்து பொருள் வந்து ஓய்வு நிலையில் அடையுது. ஸோ இப்போ அதுக்கு வந்து தனித்தனியாக நம்ம வந்து கனத்தாக்கு எழுதுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் கனத்தாக்குள்ள ஃபார்மில் எழுதிக்கோங்க, ஜேஸ் ஈக்குவல் டு டெல்டா பி. 15 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் இயங்கும் 10 கிலோகிராம் நிறையுடைய பொருள் சுவர் மீது மோதி 0.03 செகண்ட் நேர இடைவெளிகளில் ஓய்வு நிலையை அடையும் எனில் பொருளின் கனத்தாக்கு ஜேஸ் ஈக்குவல் டு சிதே வேல்யூ தான், 150 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஏன்னா இப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த உந்தத்தில் வந்து எந்தவித நேரத்தை பொறுத்து எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ ஒன்லி நம்ம நிறையையும் வேகத்தையும் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணி நம்ம இதில் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ கண்டுபிடிச்சி அதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஃபைனல், அதாவது இறுதி உந்தத்துலேருந்து ஆரம்ப உந்தத்தை வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதில் வந்து நேரங்கிறத வந்து இன்வால்வ் ஆகலை. ஸோ அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய உந்தம் வந்து, அதாவது உந்த மாறுபாடு வந்து 150 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் தான். ஸோ அதனால் இப்போ உங்கள் பொருளோட கணத்துக்கு ஜேஸ் ஈக்குவல் டு சின்ன ஆன்சர் கிடைக்கும், 150 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி எழுதலாம், 150 நியூட்டன் செகண்ட் சொல்லிட்டு எழுதலாம். சரினா உந்தம் இதில் உள்ள உந்த மாறுபாடு இருக்குல்ல, டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், எஃப் ஆவரேஜ் டெல்டா டி அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகே, ஸோ இந்த மாறுபாடு என்ன, எஃப் ஆவரேஜ் டெல்டா டி அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ இப்போ எஃப் ஃபோர்ஸோட யூனிட் என்ன, நியூட்டன். டெல்டா டி டீயோட யூனிட் என்ன, செகண்ட். ஓகே, ஸோ இப்போ ஜேஸ் ஈக்குவல் 150 நியூட்டன் செகண்ட் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இது வந்து தியரியில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் எல்லாமே. தியரி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம 10 செகண்டுக்கு எழுதுவோம். நெக்ஸ்ட் 10 செகண்ட் கேட்டிருந்தாங்கல்ல, இந்த 10 செகண்டுக்கு எழுதுவோம். 10 செகண்டுக்கு எழுதினாலும் உங்களுக்கு அதே கணத்தாக்கு தான் கிடைக்கும். ஏன்னா வந்து நேரம் வந்து இதில் வந்து நமக்கு இன்வால்வ் ஆகலை கணத்தாக்கு கண்டுபிடிக்கும் போது. ஓகே, ஸோ உந்த மாறுபாடு கண்டுபிடிக்கும் போது அதில் வந்து இன்வால்வ் ஆகலை. ஸோ அதனால் நம்ம கண்டுபிடிச்ச அதே கணத்தாக்கு தான் 10 செகண்டுக்கும் வரும். ஸோ அதையும் எடுத்து அந்த ஆன்சர் எழுதிக்கோங்க. 15 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் இயங்கும் 10 கிலோகிராம் நிறையுடைய பொருள் சுவர் மீது மோதி 10 செகண்ட் நேர இடைவெளியில் ஓய்வு நிலையை அடையும் எனில் பொருளின் கணத்தாக்கு ஜேஸ் ஈக்குவல் டு 150 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். ஸோ அது ஜேஸ் ஈக்குவல் டு 150 நியூட்டன் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு உள்ள அந்த பொருளின் கணத்தாக்கு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, பொருளின் மீது செயல்படும் சராசரி விசை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்படி டைட்டில் எழுதிக்கோங்க, பொருளின் மீது செயல்படும் சராசரி விசை. சராசரி விசை எஃப் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, டெல்டா பி டிவைடட் பை டெல்டா டி. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஒன்று கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு நேர இடைவெளி என்ன கொடுத்துருந்தாங்க, டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 0.03 செகண்ட். ஸோ அதுக்கப்புறம் டெல்டா பி, அதாவது உந்த மாறுபாடு என்ன, 150 நியூட்டன் செகண்ட். ஸோ அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு இதில் வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி 0.03 செகண்ட் இந்த நேர இடைவெளியில் சராசரி விசை, பொருளின் மீது செயல்படக்கூடிய சராசரி விசை என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். 15 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் இயங்கும் 10 கிலோகிராம் நிறையுடைய பொருள் சுவர் மீது மோதி 0.03 செகண்ட் நேர இடைவெளிகளில் ஓய்வு நிலையை அடைகிறது. இந்நேர இடைவெளியில் பொருளின் மீது செயல்படும் சராசரி விசை எஃப் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு
டெல்டா பி போட்டுக்கோங்க, 150 டிவைடட் பை டெல்டா டி. டெல்டா டி என்ன, 0.03. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு மேலேயும் கீழே வந்து 100 மல்டிப்ளை பண்ணால் ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 15,000 டிவைட் பை 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா 5,000 கிடைக்கும். ஸோ அப்போ 5,000 நியூட்டன். ஸோ எஃப் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 5,000 நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 0.03 செகண்டில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 10 செகண்ட் கொடுத்துருந்தாங்க. 10 செகண்ட் நேர இடைவெளியில் ஓய்வு நிலை அடையும் போது ஸோ அதனோட அந்த பொருளின் மீது செயல்படக்கூடிய சராசரி விசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். 15 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் இயங்கும் 10 கிலோகிராம் நிறையுடைய பொருள் சுவர் மீது மோதி 10 செகண்ட் நேர இடைவெளிகளில் ஓய்வு நிலையை அடைகிறது. இந்நேர இடைவெளியில் பொருளின் மீது செயல்படும் சராசரி விசை எஃப் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா பி போட்டுக்கோங்க, 150 டிவைட் பை டெல்டா டி என்ன, 10. 0 கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 15 நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இப்போ எஃப் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 15 நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. இப்போ இப்போ இந்த இரண்டு நேர்வுகளையும் கம்பேர் பண்ணும்போது, இது நேர் ஒன் இது நேர்வு டூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ரெண்டு நேர்வுகள்லேயும் இந்த இரண்டு நேர இடைவெளிகளிலையும் செயல்பட்ட கணத்தாக்கு வந்து ஒரே ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகே, ஆனால் இந்த இரண்டு நேர இடைவெளிகளிலையும் அந்த பொருளின் மீது செயல்பட்ட விசையின் அளவு சது வந்து நமக்கு வேறுபட்டு கிடச்சிருக்கு. இது வந்து 5,000 நியூட்டன், இது வந்து 15 நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. சப்போ இதிலேருந்து என்ன சொல்லலாம், இரண்டு நேர்வுகளிலும் பொருளின் கணத்தாக்கு வந்து சமம், ஆனால் பொருளின் மீது செயல்படும் சராசரி விசை வந்து வெவ்வேறானவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நமக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு. சப்போ கொடுக்கப்பட்ட நேர இடைவெளியில் பொருளின் கணத்தாக்கு வந்து சேமாக இருக்கும், ஆனால் பொருளின் மீது செயல்படும் சராசரி விசை வந்து வெவ்வேறானதாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு கிடைச்ச இந்த ஆன்சரை வந்து ஃபைனலாக எடுத்து எழுதுவோம். ஃபஸ்ட்டு வந்து கணத்தாக்கு எழுதணும், அதுக்கப்புறம் சின்ன எழுதணும்னா பொருளின் மீது செயல்படும் விசை. ஸோ அதை எடுத்து எழுதுவோம். 15 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் இயங்கும் 10 கிலோகிராம் நிறையுடைய பொருள் சுவர் மீது மோதி 0.03 செகண்ட் மற்றும் 10 செகண்ட் ஆகிய நேர இடைவெளிகளில் ஓய்வு நிலையை அடைகிறது. இவ்விரண்டு நேர இடைவெளிகளிலும் பொருளின் கணத்தாக்கு வந்து சமம், அதாவது டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு 150 நியூட்டன் செகண்ட் அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்நேர இடைவெளிகளில் பொருளின் மீது செயல்படும் விசை வெவ்வேறானவை. டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 0.03 செகண்ட் நேர இடைவெளிகளில் எஃப் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 5,000 நியூட்டன். டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 10 செகண்ட் நேர இடைவெளியில் 10 செகண்ட் நேர இடைவெளியில் எஃப் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 15 நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஸோ இப்படி ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கலான்னா, 15 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் இயங்கும் 10 கிலோகிராம் நிறைவுடைய பொருள் சுவர் மீது மோதி ஃபஸ்ட்டு கேஸில் 0.03 செகண்டில் வந்து ஓய்வு நிலையில் வருது, இன்னொரு கேஸில் 10 செகண்ட் நேர இடைவெளியில் ஓய்வு நிலையில் வருது. இந்த நேர இடைவெளியை வச்சு நீங்கள் தெளிவாக சொல்லிடலாம், நேர இடைவெளி குறைவாக இருக்குன்னா கண்டிப்பாக ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த ரிசல்ட்டில் வச்சு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது 15 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் இயங்கி 10 கிலோகிராம் நிறையுடைய பொருள் வந்து சுவர் மீது மோதி 0.03 செகண்ட் அப்படிங்கிற ஷார்ட் டூரேஷன் ஆஃப் இன்டர்வலில் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் வரும்போது சார் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுது, 5,000 அந்த நேரடியில் 5,000 நியூட்டன் அப்படிங்கிற ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணுது, எவ்வளோ அளவு ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணுது. சரி, இது செகண்ட் கேஸ் எடுத்துக்கோங்க, 10 செகண்ட். ஸோ இப்போ 10 செகண்ட்னால் இது கூட கம்பேர் பண்ணும்போது இந்த நேர இடைவெளி வந்து அதிகம் அப்படி தானே. ஸோ இப்படி நேர இடைவெளி இந்த 10 செகண்ட் அதிகரிக்கும் போது அதை அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து குறையும், 15 நியூட்டன் தான். ஓகே, ஸோ நேர இடைவெளி 10 செகண்டில் அது வந்து ரெஸ்ட் பொசிஷன் வரும்போது 15 நியூட்டன் அளவு ஃபோர்ஸ் தான் அப்ளை பண்ணுது. ஸோ இப்போ இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது நல்ல தெளிவாக இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நேர இடைவெளி குறைய குறைய சப்ளை ஆகக்கூடிய ஃபோர்ஸ் அளவோட அளவு வந்து அதிகமாக இருக்கும், நேர இடைவெளி அதிகரிக்க அதிகரிக்க ஸோ இதை அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸோட அளவு வந்து குறையும். ஸோ அதனால தான் இப்போ கிரிக்கெட் பால் வந்து அடித்த உடனே அதை கேட்ச் பண்ணக்கூடிய அந்த கேட்ச் பண்ணுவாங்கள்ல, அவங்க வந்து அவங்களோட கையை வந்து கீழே அந்த பால் வரக்கூடிய டைரக்ஷன்லேயே என்ன செய்வாங்க, மூவ் பண்ணி கீழே கொண்டு போவாங்க.
சப்போ அந்த பால் வந்து கையை ரீச் ஆகக்கூடிய டைமை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த பால் நம்ம கை மீது செலுத்தக்கூடிய விசை வந்து விசையோட அளவு வந்து குறையும். இதே இது கையை வந்து கீழே தாத்து கொண்டு போகாமல் மேலே உயர்த்தி அவங்க பிடிச்சாங்கன்னா அந்த பால் கை மேலே ஏற்படுத்தக்கூடிய விசை வந்து அதிக அளவுடையதாக இருக்கும். அது கையில் வந்து பட்டு வலியை உருவாக்கக்கூடும். ஓகே, ஸோ அதனால தான் பாலை கேட்ச் பண்ணும்போது அந்த பால் வர டைரெக்ஷன்லேயே என்ன செய்வாங்கன்னா கையை வந்து கீழே தாத்தி கொண்டு போய் அந்த பாலை வந்து கேட்ச் பண்ணுவாங்க. சரினா அந்த பால் வந்து கையின் மீது ஏற்படுத்தக்கூடிய விசையினோட அளவு வந்து குறைக்கிறதுக்கு டைமை இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும், அதன் மீது செயல்படக்கூடிய விசையினோட அளவு வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிறது வந்து இதில் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதோட 3 எடுத்துக்காட்டு கணக்கு 3.16 வந்து முடியுது. தேங்க்யூ.